ராஜா முத்தியா மண்டலத்தில் ஒரு தடவை எல்லாத்துக்கும் விருது கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, நான் வேணாங்க அப்படின்னேன். இல்லை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. போனால் 3000 பேர் 4000 பேர் கூட்டம், அது உட்காரதே 1000 பேர் தான் உட்கார முடியும். நான் எங்கேயோ போயிட்டு வந்து சேர்றேன், எப்படியாவது போயிருந்தோம் விருது வாங்கறதுக்கு அப்படின்னு போய் போனால் அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டேன். ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன், அப்படி கொஞ்சம் உட்கார இடம் கிடச்சது உட்காந்துட்டேன். அப்போ உட்கார்றப்ப நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இப்போ தள்ளி உட்காருங்கன்னு. எதுக்கு அப்படின்னாரு, நான் விருது வாங்க வந்திருக்கேன்னு. அப்புறம் நான் எதுக்கு வந்திருக்கேன், அந்த 2000 பேர் விருது வாங்கத்தாங்க வந்திருக்காங்க, வேற ஆளெல்லாம் யாரும் வரல. அதில் என்ன தெரியுங்களா, அந்த விருதுக்கு வாசிக்கிறப்ப யார் பேர் வாசிக்கிறான்னு யாருக்கும் தெரியல. கறிக்கடி முனியாண்டிக்கிறப்ப நான் போய் நிற்கிறேன், அவர் போயிட்டாரு. என் பேர் வாசிக்கிறப்ப இன்னொரு ஆள் வாங்கி போயிட்டு இருக்கு. தள்ளிட்டு இருக்கேன், போ 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 போய் வாங்க போ போ. கெடாவட்டுற மாதிரி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சி. அதனால நாங்கள் ஒன்றும் அதுக்கெல்லாம் சலச்ச ஆள் கிடையாது. நடுவில் நடுவில் காப்பி விடுப்போம், ஏன்னா அந்த தெளிய வச்சு அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி. ஐயா, ஒரு குளிர் சாதனை அரங்கல வியர்வை வழியே சால்வை பூத்துறது இந்த விழா மட்டும்தான். ஏன்னா இதுல நீங்க இந்த பக்கம் இருந்து பாக்குறீங்க, அந்த பக்கம் யோசிச்சு பாருங்க. தான் அவனுக்கு போட்டாங்க, நமக்கு என்ன. தனிக்கும் அவன் அவன் வியாழக்கிழமை சேர்ந்தானியா, நான் புதன்கிழமை சாயங்காலமே சேர்ந்துட்டேன். ஒரு மரியாதை இஸ்மத்து வர வர சுத்தமா. இப்ப எத்தனை பேருக்கு பதக் பதக்கம் இருக்கீங்க, உன்ன மாதிரி கிடையாது ஹியூமர் கிளப். அதெல்லாம் அது அவரோட யாரோ ஒருத்தர் சொல்லி அவர் இருந்த மாதிரி தான் வருங்களா, ஏன்னா அவர் இருந்தப்ப 2 சால்ல போத்திருப்பாங்க. அதனால இன்னும் சால்வைகள் இருக்கு, ஆட்களும் இருக்காங்க. இந்த இன்டர்வல்ல நம்முடைய ரோபோ சங்கர் அவர்கள், எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா, அவரு யாரும் செய்ய முடியாத சாதனை. அப்படியெல்லாம் ஒன்றும் மேலதில் ஈஸியாக வரலங்க. அவர் எப்படி வந்தாருன்னு எனக்கு எங்களுக்கு அது தெரியும். உண்மையிலேயே அந்த ரோபோங்கிற பேருக்கு ஏற்றபடி அந்த அந்த அலுமினிய பெயிண்ட்டு, அந்த பெயிண்ட்டை உடம்புல இது பண்ணிட்டு அதை அப்படியே இது பண்ணிட்டு வந்து மேடைக்கு வருவார் பாருங்க. ஒவ்வொரு அங்கமா அப்படியே அசைச்சு காட்டுவார், ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவர் பண்றத நான் பார்த்துருக்கேன். வசூல் ராஜால கமல் பண்ணுவார் இந்த பாட்டில், அது படத்தில் பார்த்தோம். அப்போ கூட நான் நினச்சேன், நம்ம சங்கர் ஏற்கனவே இது பண்ணியிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவரை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவர் இல்லாத படம் இல்லைங்கிற அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தமிழ் திரையுலகளை நீங்கள் வளர்ந்துக்கிட்டு வர்றீங்க, உங்களுடைய குடும்பமும் வளர்ந்து வருகிறது, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ரோபோ சங்கர் அவர்கள் வாங்க. இந்த மேடையில் பெயர் சொன்ன பிள்ளைகளை எல்லாம் தமிழகமே பெயர் சொல்லும் பிள்ளைகளாக மாற்றி காட்டிய மதுரை நகைச்சுவை மன்றத்தின் வெற்றியாளர், குறும்பு பேச்சு குலுங்கும் சிரிப்பு அரங்கம் மகிழ அழகுரை தருக. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் வால்யூம் வச்சுக்கோமா. அம்மா குழந்தைங்களாம் ரெடியா இருங்க, அவர் ஜோக் சொல்றப்ப தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு சொன்னாலும் நான் சந்தோஷப்பட்டுக்கேன். ஓகே, முதல்ல என்னுடைய எப்படி கூட கூட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா, போற இடம்லாம் கூட்டு போன அப்படித்தான். முதல்ல என்னுடைய தாய் வீட்டுக்கு வந்ததில் நான் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. எனக்கு நேற்று ஃபுல்லாக ஆக்சுவலாக உண்மையிலே கண்ணு தெரியலை, அந்த குளோரின் வாட்டர் போட்டு ஸ்விம்மிங் பூலில் குளித்ததுனால கண்ணு தெரியாமல் அப்படியே பிளர்ராக இருந்தேன். வரும்போது கூட பிகில் பாண்டியம்மா பின்னாடி தான் உட்காந்துருக்கா, அவங்க தான் வந்து ட்ராப் விட்டாங்க. இங்கே வந்து சிரித்து சிரித்து என்னுடைய கண் அப்படி பிரைட் ஆயிடுச்சு. அது நம்மளுடைய தாய் வீடு, நம்மளுடைய நகைச்சுவை மன்றம், அதே மாதிரி மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
ஐயாட்ட சொன்ன மாதிரி, ஏன்னா நான் வளர்ந்து வந்த இடம் எது, இங்கே ஒரு ஜோக் சொல்லும்போது யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, குழந்தைங்களையும் புண்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம காமெடி பாய்ஸ்னு ஒரு கிளப்பு வச்சுருந்தோம். அது ஐயாவின் தலைமையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் 7 பேர். அது கரெக்டாக இல்லைன்னா இதில் கொஞ்சம் ஆபாசமாக இருக்குது, இது வெளியே பண்ணாதீங்க அப்படின்றவாரு, அதை வெளியே பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் இங்கே பண்ணி பண்ணி அதைத்தான் மேடைகளையும் பண்ணி, அதுக்கப்புறம் சினிமாவிலையும் நம்ம யார் மனசையும் புண்படுத்திடக்கூடாது. எல்லாருமே நகைச்சுவையை சிரிக்கணும், ரசிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இதை கற்றுக்கிட்டது இந்த இடம் தான். அதனால் இங்கே உள்ள குழந்தைகள், ஐயா சொன்ன மாதிரி இங்கே எத்தனையோ ஹீரோக்கள் இருப்பீங்க, எத்தனையோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பீங்க, உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். நான் வந்து முத இந்த மேடையில் வந்து சொன்ன ஜோக்கு ஒன்று இப்போ சொன்னீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஜோக்கை சொல்லியாமே வந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. என்ன ஜோக்குன்னு அதை சொல்லிடுறேன். அது எங்கள் அண்ணன் எழுதி கொடுத்தாரு, வேலாயுதம். அவர் உயிரோடு இல்லை, சுபகண வேலாயுதம். எங்கள் அப்பா பேர் அவரே எனக்கு சொல்கிறாரு, சுபகண வேலாயுதம். என்ன ஜோக்குன்னா, குதிரையில் ஏறி ஒருத்தர் உட்காரணும், அடேங்கப்பான்னா அந்த குதிரை போகும், அடேங்கப்பா அடேங்கப்பான்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், இந்த ஜோக் யாருக்கா தெரியுமா? பாத்தியா நான் சொன்னா? இல்ல இல்ல, அது கீழே இருந்து அடேங்கப்பாங்குது. இதுதான் இந்த மேடையில நான் சொன்ன முதல் ஜோக்கு. அந்த ஜோக்கை சொல்லிட்டு ஐயா கையாலையும் சேதுராமன் ஐயா கையாலையும் ஒரு சின்ன பென்சில் இங்கதான் நான் வாங்கிட்டு போனேன். அதே மேடையில நான் இங்க உட்காந்துருக்கேன் நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி, நான் மட்டும் வரக்கூடாதுன்னு பாப்பா வந்து இப்ப ஐயா பண்ற படத்துல, விருமன் படத்துல சூரியுடைய காம்பினேஷன்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தெலுங்கு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க, அப்புறம் என் மாப்பிள்ள, ஒய்ஃபு, என் ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி, சைஸில் சொல்கிறேன். பெரிய ஃபேமிலின்னா அப்படி இல்லை, நீங்கள் 4 பேரை நிக்க வச்ச கேமரா வச்சிங்கனாலே 8 கேமரா பத்தாது. விஜய் டிவிலே சொல்லுவேன், ஐயோ பத்த மாட்டேங்குதே, செல்ஃபோன் கேமராவும் சேர்த்து எடுப்பேன், 9 கேமரா வச்சாதான் அடங்கு நம்ம ஃபேமிலியே. அந்த மாதிரி மனசாலையும் உடம்பாளர்களையும் ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஆமாம், அவங்களும் வந்து வெப்சீரிஸு ஃபுல்லாக சினிமா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கன்னிமாடம் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, வந்து போஸ் வெங்கட் நடித்ததில் அவங்க தான் இயக்குனர். போஸ் வெங்கட் என் மாமன் தானே, அவருடைய படத்தில் நடிச்சிருக்காங்க, இப்போ அடுத்த படம் நடிச்சுட்டு இருக்காங்க. குடும்பத்தில் அனைவரும் சம்பாதிக்கிறீங்க, அதை சொல்லுங்க. 3 இன்கம் டேக்ஸ் 3 GST தானே? எப்பா எல்லாத்தையும் ப்ராப்பராக கட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா நான், என் பேங்க் பேலன்ஸ் வேணும் எடுத்து பாருங்கப்பா. ஆமாம், இப்போ நான் இன்னும் இப்போ என்னை பற்றி நானும் ஒன்று சொல்லிடணும்ல, என் வீட்டில் தானே சொல்ல முடியும். நான் தமிழ் தெலுங்கு இருந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ அடுத்து ஹிந்தியில் ஒரு பெரிய ஹீரோட பண்ணுறேன், அந்த மாதிரி போயிட்டு மலையாளம் அப்படி ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். நம்மளும் நாமளே இந்த இடத்துல பெருமைப்படுத்தினவங்க தான் உண்டு. வெளிய இடத்துல போய் சொன்னா ஐயா சொல்ற மாதிரி சொல்றேன், நம்மள என்ன படம் வந்தோம் பாருங்க. நம்ம நம்மளை பத்தி சொல்லிட்டு தான் உண்டு, நம்ம வீட்டுல நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் உண்டு, வெளிய போய் சொன்னா கூட கேட்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி, ஸோ அப்புறம் இந்த கோவிட் டயத்துல சொன்னாங்க இல்லையா, கோவிட் டயத்துலயும் நம்ம ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி நான் வந்து வாலண்டரியா, நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க, வாலண்டரியா போய் எத்தனையோ மக்களை எத்தனையோ இடத்துல செருக்கி வச்சிருக்கோம். ஒரு 10 நாள் 15 நாள் தான் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த மன உளைச்சலில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம ஏன் போய் சந்தோஷப்படுத்தக்கூடாது, அவங்களையும் செருக்கி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தனி முயற்சி எடுத்து ஒவ்வொரு கலெக்டர்ட்டையும் ஸ்ட்ரெயிட்டாக போய் பெர்மிஷன் வாங்கி, ஏன்னா ஒரு தெருவு விட்டு அடுத்த தெருவு போகிறதுக்கு அந்த இ பாஸ் வேணும். அந்த இ பாஸை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இம்மிடியட்டாக காலையில் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் அப்படின்னு திருநெல்வேலி வரையும் போய் இருக்கிற கோவிட் பேஷண்ட் உள்ளேயே போய்
அவங்கள மனமகள் படுத்துட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், கோவிட் டயத்தில் இந்த மாதிரி போறேப்பா அப்படின்னா, ஏன்னா பெத்த தாய் தகப்பனே பார்க்க வர மாட்டேங்கிறான். அப்படி இருக்க டயத்தில் நீங்கள் எப்படி போகலான்னு அவள் கேட்டிருக்கலாம். எத்தனையோ காசுக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இது நல்ல காசுக்காக பண்ணுறோம், போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனேன். இப்போ பாருங்க என்னுடைய முயற்சியில் எப்படி இருக்கு பாருங்க. அடுத்த ஜெயிலு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனேன். அங்கே வந்து 10 வயசு 12 வயசில் கொலை செஞ்சவன் எல்லாம் உட்காந்துருக்கேன், அம்மிக்கல்ல போட்டு உடச்சவன் இருக்கான். அவங்க முன்னாடி ஒரு மணி நேரம் பெர்ஃபார்ம் பண்ணேன். இந்த மாதிரி என்னுடைய முயற்சி எல்லாமே ரோபோ கமல் சாருடைய பக்தன் அப்படின்றது ஐயாவுக்கு தெரியும். அதனால வந்து நான் பண்ணுற முயற்சி எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கமல் சார்ட்ட பேசுறதுக்கு காரணமே ஐயா தான். ஐயா ஞாபகம் இருக்கும், ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு நான் ஒரு தொலைக்காட்சியில் முடித்த உடனே நான் அவருடைய பெரிய பக்தனுங்க, பெரிய ரசியனுங்க அப்படிலாம் சொல்லிட்டேன். அப்போ ஐயாவுக்கு வந்து ஃபோன் வருது. ஐயா எப்படின்னா, ஐயாவும் கமல் சாரும் இந்த சட்டை போட்டுக்கிட்டு இருக்க பேசுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஆ சொல்லுங்க. ஆமாம் இருங்குங்க, பேண்ட்டை போட்டுக்கிறேங்க. ஆ ஆமாம் ஆமாம், இப்படி ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஐயாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஐயா வந்து சொல்கிறாரு, உங்களுடைய ரசிகர், முக்கியமான ரசிகர் ஒருத்தர் இருக்காரு, சட்டை போட்டுக்கிட்டேன் ஏவிஎம் ஸ்டுடியோவில். அப்போ எனக்கு ஐயா ஃபோன் கொடுத்தாரு. உடனே கமல் சார் பேசினார். நான் கமல் பேசுகிறேன் அப்படின்னாரு. எனக்கு மெயின் நாக்கு உள்நாக்கு ஆயிடுச்சு, வார்த்தை வரல, எனக்குள்ள விக்குது, மழை விழுகுது. ஐயா கார்ல உட்காந்துருக்காரு, டைம் ஆச்சு. ஆம் சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இந்த ஏ கலை மண் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. ஏ கலைவன் தெரியுமான்னா அதுக்கு 10 கொஸ்டின் கேட்பாரு, தெரியாதுன்னா 20 கொஸ்டின் கேட்பாரு. சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அதாவது குருவை பார்க்காமையே மண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுதான் குரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே பண்ணுவாங்கள்ல, அதுதான் ஏ கலைவன். அது மாதிரி என்னை பார்க்காமலே நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க ஐயா சொன்னார். அப்படியா சார், ரொம்ப நன்றி சார். அன்னைக்கு வீட்டில் போய் பொண்டாட்டிட்டு சொல்கிறேன், கமல் பேசினார், கமல் பேசினார், கமல் பேசினார்னு. இப்படித்தான் தூக்கத்தில் எப்போ பார்த்தாலும் உரலிட்டே இருப்பேன். என்னடி சத்தியமா கமல் பேசினாரு. ஆமா அன்னைக்கு எம்ஜிஆர் பேசுறாருன்னு, இப்ப கமல் பேசினாருங்கிற பசாம்படு அப்படிங்கிறான். இந்த மாதிரி கூத்து நிறைய நடந்திருக்கு. டைம் ஆனதுனால, நேரம் கம்மியானதுனால எனக்கு ஒரு ரெண்டு விஷயம். நான் ரொம்ப நிறைய கேவலப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. கேவலப்பட்டு ஃபாரின்ல எல்லாம் நடந்து போகும்போது ஒருத்தர் ஸ்லிப் ஆயிட்டான்னு வச்சுக்கங்களேன், பக்கத்துல போறேன், வாட்ஸ் ப்ராப்ளம், கூல் படி அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு போவான். இப்போ நான் இங்கே இறங்கும் போது கீழே ஸ்லிப் ஆனேன்னு வச்சுக்கோங்க, எப்படி விழுந்தா பார்த்தியா. இது நம்ம ஊர் வழக்கம். இந்த மாதிரி நான் காலங்காலமாக கேவலப்பட்டிருக்கேன். அதில் வந்து தமிழ்நாட்டில் கேவலம், ஃபாரினில் கேவலம், ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் நிறைய சொல்லவா, ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். மகேஷ், அன்பு தம்பி மகேஷ், அவருடைய பேச்சுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து இவ்வளவு மன நிகழ்வாக, மன நிறைவாக இந்த மேடையில் வந்து உங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினால் என்னோட அன்பு தம்பிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் கேவலப்பட்டது. நான் ஊர் பேர்லாம் சொல்ல வரும்போல, நம்ம ஊர்ல கோவில் திருவிழா நடக்கும், 10 நாள் கோவில் திருவிழா நடக்கும்ல. முதல் நாள் அந்த தர்மகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தான் அவன் மைக்க பிடிக்கிறான், அந்த 12 நாள் அவன்கிட்ட தான் மைக் இருக்கும். அதனால ஆத்து ஆத்து நாத்துவான். முத நாள் அந்த தருமகத்தா கையில் மைக் பேசினா, ஏலே என்ன செஞ்சுக்கிறீங்க, ஏலே தேர் எழுத்து போகணும், வா பாய்ச்சிக்கிறேன், கோயில் திருவிழா வந்துக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிறீங்க, அப்படி வாங்க, இப்படி ஆயிரும். 10வது நாள் பேசி 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 அந்த தருமகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி ஆயிரும்னா, மதியம் 2 மணிக்கு அன்னதானம் போடணும், எங்கப்பா இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கப்பா, மணி 2 ஆச்சுப்பா. 10வது நாள் நிகழ்ச்சிக்கு ஒரு நண்பை சொல்லிட்டேன்னு சொல்லி நான் போயிட்டேன். என்னைய கொண்டு மேடையில உட்கார வச்சிட்டேன்.
என்ன யாருன்னு அந்த தர்மகத்தாட்ட சொல்லியிருக்கணும். அந்த தர்மகத்தாவுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் கூட்டத்தில் 10,000 பேர் உட்காந்துருக்கேன், ஊர் பேர் சொல்லுவோம்ல, விட்டு போயிட்டேன், நம்மூர் சைடு தான். இப்போ அவர் வந்து நான் உட்காந்துருக்கேன், அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இருங்கப்பா, 10-ஆம் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிச்சு போனா பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். தம்பி நீங்கள் யாரு அப்படின்னாரு. ஐயா ரோபோ சங்கர்யா. சோபா சேவர், சோபா சேவர் என்ன செய்வீங்க ஐயா? இந்த மிமிக்ரி டிமிக்ரி ஒன்னொன்னா எடுத்து காமிக்கலாம், பொறுமையா காமிக்கணும். ஒன்னொன்னா எடுத்து காமிக்கணுமா? நான் என்ன மேஜிக் சோபா பண்ண வந்தேன்? அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்குங்க. பார்த்து பார்த்து இது கிடையாது, ஒரு இங்கிலீஷ் பேசினாருங்க. அந்த இங்கிலீஷ்ல நான் மிரண்டேங்க. லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க, பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க, ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ், ஆண்கள் பக்கம் ஆண்கள், சில்ட்ரன்ஸ் குழந்தைங்கள்லாம் தனித்தனியா விடுங்க. தம்பி டிவியில் வர்ற மாதிரி காமெடி பண்ணாதீங்க, எங்க ஊருக்கு காமெடி பிடிக்காது. நகைச்சுவை வெட்டு பண்ணி விட்டு போங்க. அத்தாடி கொலகார கும்பல நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு இது கடையில கூட்டத்துல வேணா ஒத்து எந்திரிச்சு கத்தனா வைங்களேன். கோயில் திருவிழால எல்லா ஊருக்காரனும் தெரியும்ல, 18 பட்டியும் தெரியும்ல, கரெக்டா மாமே மச்சின சித்தம்பி பெரியப்பன் பாத்துருவாங்க. ஏலே சுப்பிரமணியமனே, என்ன சத்தம்? நான் வந்திருக்கேன், சோபா சேகர் வந்திருக்கேன். அவன் என்ன பன்னி மேய்க்க வந்தானா மாடு மேய்க்க வந்தானா? பன்னி மேய்க்க வந்தனாவா? என் ஃப்ரெண்டை தேடுற அவன் கிடைக்கல. பட்டக்கன் மைக்கு வாங்கிட்டேன், மைக்கு வாங்கிட்டு பேசுறேன். எல்லாம் அப்படி கலகலன்னு இப்ப சிரிக்கிற மாதிரி அப்படி சிரிக்குதுங்க. எனக்கும் இந்த கிழவிகளுக்கு எங்கே ஓனாலும் ஆகாது. எனக்கும் கிழவிக்கும் எப்பயுமே டார்ச்சர் தான். பேசிக்கிட்டு இருக்கேன், கூட்டத்தில் ஒரு கிழவி எந்திரிச்சு, ஏய் என்ன பக்கற பக்கற சிரிச்சுட்டு தெரியுங்க, அந்த பிள்ளை நமக்காக மெட்ராஸ்ல இருந்து நம்ம டூர் வந்து பேசி தெரியுது, நீங்க வாட்டுக்கு பல்ல காமிச்சுக்கு தெரியுங்க. அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? தம்பி நீ பேசப்ப, ஆறு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன்னுச்சு. ஆத்தாடி ஆத்தா வந்ததுக்கே வந்து வினையா போச்சு. அந்த கிளவிய ஜேசிபிக்கிறேன்னு வச்சு தூக்கூடான்ட்டேன். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்றக்குள்ள, அது 9 மணிக்கு மேல அந்த கோயில் திருவிழாக்குள்ள போலேன்னா எத்தனை பேர்த்த கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு கொடுக்குற நேரமே கொஞ்சம் நேரமாக தான் இருக்கும். இது இங்கே இது மாதிரி ரோட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஏர்போர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணி போயிருக்கேன். இப்போ ஏர்போர்ட்லன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து அமெரிக்கா போனேன், உண்மையிலே அமெரிக்கா போனேன். பாஸ்போர்ட்லாம் வச்சுருக்கேன், ஐயா சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சது தான். 400 ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பேன். என்னை எப்பயுமே காப்பாற்றுற தெய்வம் டிடி தான், விஜய் டிவி டிடி. அது நல்லா சைனீஸ் மூச்சு மாதிரி இருக்கும், இந்த பப்புளுக்காம செவத்தில் ஒட்டி அடிச்ச அப்படி இருக்கும் ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஃபேஸு. ஆனால் ப்ரொஃபஸரு நல்ல இங்கிலீஷ் பேசும். எனக்குனா எப்போ போனாலும் அது கூட போயிட்டேன்னா எனக்கு சந்தோஷம். ஆத்தாடி டிடி வருது, நம்மளை காப்பாற்றி விட்டியாருங்க. மொத மொதல் அமெரிக்கா போகிறேன்னா யோசிச்சு பாருங்கள், யாருக்கும் கிடைக்காது. ஒரு கலைஞனுக்கு தான் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அவன் காசு போட்டு கூப்பிட்றான், அவன் சுற்றி பார்க்க கூப்பிட்றான், போகிறேன். போய் இறங்கினா ஃப்ளைட் ஏறும்போதே விபூதியை வைக்கிறேன். ஏப்பா எப்படா, அங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டு ஷிஃப்ட்டு அமெரிக்கா, சிக்காகோ தமிழ் சங்கம். இப்போ நான், சாண்டி மாஸ்டர், டிடி, நமிதா, இன்னும் 2 ஆர்டிஸ்ட், மொத்தம் 6 பேர் போகிறோம். இதுக்கு எல்லாம் பேச தப்பிச்சிருங்க, நான் என்னோட தப்பிக்க போகிறேன்ட்டு டிடிமா காப்பாத்திரு தங்கமே அப்படின்னு பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். நல்லா கேளுங்க, இது உண்மையிலே நடந்தது. அதாவது வாயுள்ள பிழைக்கும், வாயுள்ள பிழைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பான்டனிஸு. பாஸ்போர்ட் உள்ள போகுது கவுண்டருக்குள்ள. அப்படி போனா எப்படியாவது விட்டுட்டானா போதுமே, எதுவும் கேட்டக்கூடாதுன்னு பட பட படன்னு எனக்கு எங்கெங்கிருந்துதான் வேர்க்குதுன்னு எனக்கே தெரியல. நடுங்கிக்கிட்டு இருக்கேன், மொத மொத அமெரிக்கா வந்திருக்கமேன்னு. நமக்கு அமெரிக்கா போறோம், வடிவேலு சொன்ன மாதிரி சோத்த அப்படி ரோட்டில் கொள்ளப்பி அடிக்கணும். மதுரைக்காரன்னா சும்மா விடக்கூடாதா? என்ன பெரிய அமெரிக்கா,
இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். பாஸ்போர்ட் உள்ள போன ஒரு 2 செகண்ட்ல 7 அடி ஆபீசர் உண்மையிலே நடந்தது. 7 அடி ஆபீசர் இருப்பான், என் கழுத்துல கை வச்சான், கோ த சைல்டு அப்படின்னா, சார் சார் சேம் குரூப் சார் குரூப் குரூப் சேம் குரூப் கோ த சைல்டு அப்படின்ட்டான். ஆத்தாடி ஆத்தான்டா, இவங்க 5 பேர் எஸ்கேப் பண்ணிட்டாங்க, அவங்க 5 பேரையும் பக்கத்தில் நிற்க கூடான்ட்டான், போங்க வெளியே போங்கன்ட்டான். இப்போ நான் பாஸ்போர்ட்டை கொடுக்குறேன், ஒரு 65 வயசு லேடி அதை கண்ணாடி போட்டு பாஸ்போர்ட்டு பார்க்குது. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சங்கர், வி ஆர் கமிங் டு யூஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் சேங்கிங் பர்பஸ் ஆர் கமிங், எதுக்கு வந்த, என்ன வேலை, எப்போ திரும்பி போவேன், இது எனக்கு புரியலை. இப்போ அந்த கவுண்டருக்குள்ள என் மவுத் எடுத்து உள்ள வச்சிட்டேன், வாயை உள்ள சொருகிட்டு, மேடம் ஐ ஆம் சங்கர், ரோபோ சங்கர், யூனோ விஜய் டிவி, எது அமெரிக்கா பொம்பளைட்ட, அது டெய்லி விஜய் டிவி பார்த்துட்டு இருக்குமா என்ன, விஜய் டிவி கலக்க போவது யாரு, கோயிங் டு ப்ரோக்ராம், 6 members கம்மிங் ஃப்ரம் இந்தியா, 5 members gone, 1 member here, please give the passport immediately. பழையபடி அது, excuse me Mr. Shankar, why are you coming to US, how many days are staying here, which purpose are coming, நான் சுற்றி முற்றி பார்க்குறேன், பேர் துருவு இருக்குது, ஏன்னா டிடி எங்கேயாவது நின்றுச்சுன்னா அது ஒரு காதில் விழுந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு விஷயம் பட்டா இந்தியாக்கே தெரிஞ்ச மாதிரி ஊதி தள்ளி நம்மளை கேவலப்படுத்தினோம். நான் மெதுவா அஸ்கி வாய்ஸ்ல யாருக்கும் கேட்க கூடாதான், மேடம் ப்ரோக்ராம் சிகாகோ தமிழ் சங்கம் மிமிக்ரி டான்ஸ் காலில் விழுகிறேன், பிளீஸ் கிவ் த பாஸ்போர்ட் அப்படிங்கிறேன். இப்படி எங்க 2 பேர்த்துக்குள்ள கான்வர்சேஷன் போறதுக்குள்ள பின்னாடி ஒரு 300 பேர் நின்ட்டேன், நான் ஒரு ஆளை மட்டும் 20 நிமிஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து 7 ஆபீசர் வந்துட்டான், கருப்பா நான் வேற டவுசர் லப்பர் செருப்புலாம் வேற போட்டு போயிட்டேன், என்னமோ பண்ணியிருக்கேன், என்ன பிரச்சனைன்னு தெரியல, வாங்க எல்லா ஆபீசரும் சுத்தி நின்ட்டாங்க, எனக்குலாம் நெஞ்சு பட்டப்படம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சேன், என்ன பெரிய அமெரிக்கா, இந்தியாவோட பெரிய அமெரிக்கா பெருசா, அந்த பொம்பளை பேசுற மாதிரி ஒரு தடவை வாயை ரோல் பண்ணி அதே மாதிரி பேசி விடுவோம், அந்த அமெரிக்கா இல்லைன்னா நம்ம இந்தியாவுக்கு போயிடுவோம், போனா போட்டும்டா. இப்ப அந்த பொம்பளை கத்துது சுத்தி 7 ஆபீசர், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சங்கர், வி ஆர் யூ கமிங் டு யுஎஸ் ஹவ் மெனி டேஸ் ஆர் ஸ்டேயிங் ஹியர், விச் பர்பஸ் ஆர் கமிங் அப்படினு, பேண்ட் பாக்கெட்ல டவுசர் குள்ள கை விட்டேன், ஐ அம் சங்கர் கோயிங் டு தி ப்ரோகிராம் சம் டேஸ் திஸ் இஸ் தி பாஸ்போர்ட் இஸ் ரிலீவிங் சோ ஓகே தேங்க் யூ வித் என்ட்ரி. இப்ப என்ன நான் சொன்னேன்னு என்னை கேட்ட எனக்கே தெரியாது, ஆனா அந்த இடத்துல ஒரு பாடி லாங்குவேஜ் டக்குன்னு அப்படி டவுசர் குள்ள கையை விட்டு வெளியே டிடி என்ன சொன்ன, எப்படி வந்த அப்படின்னு, பாஷா படத்துல மாதிரி ரஜினி சொன்ன மாதிரி உண்மைய சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்த. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், நான் வந்து அந்த யூஎஸ் சுற்றி பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சனுடைய சமாதியை பார்த்தேன், சிரிக்காத பிச்சு புருவேன், மைக்கேல் ஜாக்சன் சமாதியெல்லாம் பார்க்க முடியுமா யாராலையும், சரி நமக்கு அந்த இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு ஒரு கலைத்துறையில் இருக்கிறனால யூஎஸ் யூஏ இப்படி டிராவல் பண்ணுறேன். அண்ணா மைக்கேல் ஜாக்சன் சமாதியை மைக்கேல் ஜாக்சனாலே பார்க்க முடியாது, நீங்கள் பார்த்துருக்கீங்க, போய் பார்த்துட்டு அங்கெல்லாம் டான்ஸ் ஆடி வீடியோலாம் எடுத்து அப்போதான் வாட்ஸ்அப் அந்த டைம், உடனே வந்து வாட்ஸ்அப்பில் என் பொண்டாட்டிக்கு அதை வந்து உடனே நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ரோல் பண்ணி போனதான் இந்த, நான் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எதுலேயுமே கிடையாது, எல்லாம் வீட்டில் தான், அதுக்கு பார்த்து சொன்னால் தான் எனக்கு தெரியும், வாட்ஸ்அப் மட்டும்தான், வாட்ஸ்அப் இப்போ யார் யார் எது எது யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. குட் மார்னிங்னு ஒன்று அனுப்புகிறான், ஜிஓஓடி காலையில் இருந்துச்சு, குட் மார்னிங் நமக்கு தெரியாதா,
அந்த ஓக்கு ஒரு சைஸ் அனுப்புறான், டீக்கு ஒன்று போடுறான். இதை டெலிட் பண்றதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது. இப்ப வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், பிரியா நான் மைக்கேல் ஜாக்சனுடைய டிசன்ட்ரிய பார்த்துட்டேன். சத்தியமா எனக்கு தெரியல, அப்படிதான் அனுப்புனேன். இருக்கு, என்ன வேணாலும் செக் பண்ணிக்கங்க. இப்ப இவ நம்ம தான் கூறுகிட்ட குக்கரு. அதை பார்த்துட்டு இவ என்ன சொல்லணும், அது டிசன்ட்ரி இல்லப்பா சிமெண்ட்ரின்னு சொல்லணுமா இல்லையா? இவ அங்கிருந்து போன்ல அதே வாட்ஸ்அப்ல, டிசன்ட்ரிய பார்த்துட்டியா, எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னா, அங்கிருந்து டிடி ஓடி கொடுத்து ரோபோ அதை டெலிட் பண்ணு அப்படின்னு. என்னப்பா டிசன்ட்ரிய பார்த்தது, என் பொண்டாட்டியும் வந்து பார்த்தேன்னா பார்த்தே பிரமாதமா இருக்குப்பா டிசன்ட்ரியம். ஐயோ அது சிமெண்ட்ரி, நம்ம வீட்டில் நடக்கிற கூத்துலாம் உங்களுக்கு தெரியாது. இந்த வாட்ஸ்அப்பு எல்லாம் வந்ததுக்கப்புறம் துணிமணியை மடிக்கும் போது கூட நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் உங்கள் துணிமணியை படிச்சுக்கிட்டு இருக்கேன், டிங், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், உங்கள் துணிமணியை மடிச்சுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் தானே உட்காந்து மடிக்கிற, இதுக்கு வாட்ஸ்அப்பா? இதில் என் ட்ரெஸ்ஸை காய போடுறது தர, உங்கள் டவுசர் எப்படி காயுது பார்த்தீங்களா? என் டவுசர் எப்படி காயும்னு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி 1008 கூத்து நடக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம ஹியூமர் கிளப்பில் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் பார்த்து கொஞ்ச நேரம் இருந்தால் கூட நானும் சரி என்னுடைய அன்புத்தன்னும் சரி உங்களை மகிழ்விச்சிருப்போம் நினைக்கிறேன். அந்த பாட்டு மேட்டு பண்ணலாமா? டைம் இருக்கா இல்லைங்க? ஒரு 5 நிமிஷம் தான். ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ரெண்டே விஷயம்தான் மகேஷ்மா, ஆடியன்ஸ் ரியாக்ஷன் மட்டும் எப்படி இருக்கும் அந்த நிலாவைத்தான். அதாவது இப்ப நம்ம அரங்கத்துல இல்ல, நான் பாடுறதே பெரிய காமெடி ஆகிட்டு தான் பாட்டு பிளே பண்ணிடுறேன். அது அதுதான் வேணும் நமக்கு, அந்த நிலாவைத்தான் ராசாச்சிக்காக எங்க எங்க கொஞ்சம் நான் பார்த்தேன். இதுல பாட தெரிஞ்ச ஆளுங்க இருக்கீங்களாமா? யாராவது இங்க யாராவது பாடமாங்கம்மா? நீ எல்லாத்துக்கும் கை தூக்குறமா, என்னதான் உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இப்ப நம்மளுடைய அரங்கம் வந்து எப்படி எல்லாரையுமே நம்மளை நோக்கி இருக்கு, ஆனா ஒரு பெரிய ஷோல ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா நடக்கும். ஆனா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல வருவான். பாத்திருக்கீங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பான்சர் 5000 பேர் உட்காந்துருக்க மேடையில், அம்மா அப்படியே உட்காந்துருக்கீங்கம்மா, அங்கேயே உட்காந்துருக்கீங்க, அப்படியே உட்காந்துருக்கீங்க, எனக்கு இந்த சேர் மட்டும் நான் தரது, இல்லை இருங்க, ஆ இங்கே இருக்கா, ஆ இப்படி வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஸ்பான்சர். மதுரை நகைச்சுவை மன்றத்தில் சிறப்பு விருந்தினர்கள் முன்னையில் சேர் போட்டு உட்காந்தாரா ரோபோ சங்கர். சரியா? இப்போ ஒரு எஸ்பிபி ஒரு ஜெயசாஸ் இந்த மாதிரி பெரிய கச்சேரி பெரிய ஸ்பான்சர்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல, அதில் அந்த ஸ்பான்சருக்குன்னு இந்த மேடையை நான் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். இது நம்மளுடைய மேடை, எல்லாரும் எல்லாருமே எல்லாருடைய அட்டென்ஷன் நம்ம மேலே இருக்கும். அந்த ஸ்பான்சர் வந்து என்ன பண்ணுவான், நீங்கள் அந்த லிரிக் ஃபுல்லாக அப்படியே பாடிக்கிட்டே போங்கம்மா, கட் பண்ணவே வேண்டாம், ஓகேவா? இப்போ அந்த ஸ்பான்சர் சாங் பாடுங்களேன். நான் தான் ஸ்பான்சர் ஃபாரின் ஷோவில். கண்ண மூடு கொஞ்சம் நான் காத்துறேன், எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன், கண்ண மூடு கொஞ்சம் நான் காத்துறேன், ரத்தினமே முத்த வைக்கவா அதுக்காக பட்டணம் போய் ஒத்தி வைக்கவா, டெக்கத்தை நீ ஒத்தி வைக்கவா, ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாயசமாக, மாரத்துல 3 நாள் மாசத்துல 3 நாள். சூப்பர்க்கா, நன்றி நன்றி. மைக் மட்டும் கொடுத்துருங்க, உட்காருங்க உட்காருங்க, அதே பாட்டு தான் உட்காருங்க.
இப்ப இன்னொரு கேரக்டர் எப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்து அதுல ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்பான், முதல் வரிசையில உட்காந்து எக்ஸ்ட்ராடினரியான அந்த மியூசிக் சென்ஸ் இருக்கும். ஆனா லிரிக்கோட எண்ட்ல மட்டும் ஜாயின் பண்ணுவான், பாட்டோட ஒரு ஒரு வரியிலையும் எண்ட்ல எண்ட்ல ஓகே, மத்தபடி அப்படி ரசிப்பான், ஓகே எல்லாம் பண்ணுவான். நீங்க பாடுங்கம்மா. அதே பாட்டு தான்மா, அதே நிலா தான். அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன், அந்த ரசாவுக்காக இங்க இங்க கொஞ்சம் நான் பாக்குறேன், கண்ணை மூடி கொஞ்சம் நான் காத்துறேன், இங்க இங்க கொஞ்சம் நான் பாக்குறேன், கண்ணை மூடி கொஞ்சம் நான் காத்துறேன், ரத்தினமே முத்த வைக்கவா அதுக்காக பட்டணம் போய் வத்தி வைக்கவா, வெக்கத்தை நான் ஒத்தி வைக்கவா. பாடுமா, ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலா இசவாக, மாதத்துல மூணு நாலு பொறுக்கணும் பொதுவாக, காத்தடிச்சா தாங்காதடி மல்லிய பூ மாறாப்பு. இது வந்து ரெண்டே விஷயம்தான். இப்ப வந்து நல்ல மியூசிக் சென்ஸ் தெரியும், ஆனா லிரிக்க தப்பா பாடுவான், அதே டைமிங் எல்லாமே தெரியும், ஆனா அவனுடைய ஓன் லிரிக் போட்டு பாடுவான். பார்த்துருக்கீங்களா? இப்ப அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ரசாத்திக்காக, இப்படி இருக்கு இல்லையா, முன்னாடி உட்காந்துருப்பான். அந்த நிலாவனா நான் நெத்துல பார்த்தேன் ஏ ரசாத்திவாயே, எங்க எங்க கொஞ்சம் நீ போறியா, அங்க எங்க கொஞ்சம் நான் வாரனே, எங்க எங்க கொஞ்சம் நீ போறியா. இப்படி ஒரு கேரக்டர். இதில் இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கச்சேரி நடக்குதுன்னா கச்சேரி ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆடியன்ஸு இது ஸ்டேஜ், இப்போ பாட்டு வந்து நீ ஜென்ரலாக பாடேம்மா. ஜென்ரலாக என்ன பாட்டு பாடலாம்? அதே பாட்டு தான், அந்த நிலாவை தான். அதே பாட்டு சொல்ல வேண்டியதுதானே? அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சேன், ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க, ஓகே ஏ ரசாத்திக்காக, ஓ தலைகளா, எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன், திரும்பி உக்காரு அப்ப நான் கேக்குறேன். தலைகளா உட்காந்துருப்போம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்வுல வந்து கலந்துகிட்டதுல. ஐயாவுடைய பிளஸ்ஸிங் கிடைச்சதும் சரி, நம்மளுடைய இடம் கிடைச்சதும் சரி, அவ்வளோ பிரைட் ஆயிடுச்சு எனக்கு கண்ணு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக வரணும், அதுக்கான ஆண்டவன் வந்து அதுக்கான அருளை கொடுக்கணும். இங்கே மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், நன்றிகள், தேங்க்யூ. வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.